ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எஸ்பிஓ பற்றி நியூ அப்டேஷன்ஸ் என்னென்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூவாக எஸ்பிஓ பற்றி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓ பப்ளிஷிங் டேட் 14 சொல்லியிருக்காங்க, லான்ச்சிங் டேட் 17 சொல்லியிருக்காங்க. 17ல தான் நம்ம ஃபுல்லாக என்னென்ன ஒர்க்குன்னு பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 14 வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஒர்க் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ்பிஓ வருமா வராதான்னு நிறைய ப்ரைவேட் மெசேஜஸ் போட்டிங்க, அதுக்கான வீடியோ தான் இது. இது ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஆல்ரெடி 100 டேஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு 1 மந்த் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ 15 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஓ. ஸோ அது ஏன் எதுக்குன்னு தெரியுமா? எஸ்பிஓ அவங்களுக்கான நியூ பிளானுக்காக ஒரு 15 டேஸ் ஒதுக்கியிருக்காங்க. அது என்னென்னா, அவங்களோட நியூ பிளானை டிசைன் பண்ணுறதுக்காகவும், யூடியூப் சேனலில் என்ன மாதிரி நியூ பிளானை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறதுக்காகவும் தான் இந்த 15 டேஸ். ஸோ பிளான் பப்ளிஷிங் டேட் எஸ்பிஓவில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அந்த டேட் 14 அன்றைக்கி, நம் 14க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 3 டேஸ்க்குள்ளே பிளான் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோன்னு அதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த லான்ச்சிங் டேட்டில் என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது, ஓல்டு பேலன்ஸ் எல்லாமே நம்ம வாலெட்டில் வரப்போகுது, நியூ ஜாயினிங் ஆக்டிவேஷன்ஸ் எலிஜிபிள் பர்சன்ஸ் வித்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த அன்றைக்கே எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. இனி 17லேருந்து எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. நியூ ஜாயினிங் ஆக்டிவேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓல்டு மெம்பர்ஸ் வாலெட்டை ரீச் பண்ண போகிறீங்க, எலிஜிபிள் பர்சன்ஸ் விட்ராவல் கொடுக்க போகிறீங்க. எலிஜிபிள் பர்சன்ஸுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் தான், பிலோ 6000 ஃபஸ்ட்டு ஓல்டு மெம்பர்ஸ் நாங்கள்லாம் வந்து 6000 ரீச் ஆனால் தான் நாங்கள் அமௌண்ட் எடுக்கவே முடியும். ஸோ இனிமே வரப்போகிற கான்செப்டில் 6000 கிடையாது, அதை விட ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பிஓ. ஸோ அதுவும் சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க லான்ச்சிங் டேட் அன்னைக்கு. நம்ம பிளான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். நான் பெனிஃபிட்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய சேனலில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 3 லெவல்ஸ் ஆஃப் இன்ட்ரோ இன்கம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதில்ல. அந்த 3 லெவல்ஸ் எப்படின்னா, 20 மெம்பர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா 2 lakhs பர் மந்த் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோ இன்கம் மட்டும் அவ்வளோ வருது, அப்போ இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நியூ பிளான் வந்தால் தான் தெரியும். ஸோ நியூ பிளான் வரட்டும், எல்லாருமே அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ என்னென்னா, இந்த 5 மெம்பர்ஸ் நம்ம போட்டு தான் நம்ம அமௌண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், அந்த கண்டிஷன்ஸுமே இப்போ எஸ்பிஓ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ பிளான் வந்தோன்னா நம்ம அதையுமே செக் பண்ணி பார்க்க போகிறோம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொன்னான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.